ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலிஃப்ளவர் பக்கோட தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லாமல் பாப்பா வேற கேட்டுட்டே இருந்தாளா, சரி அவளுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ் எல்லாமே மாசத்துல ஒரு தடவை தான் செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேரினேஷனுக்கு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலமாவும் அரிசியமாக கார்ன்ஃபிளவர், மிளகா பொடி, உப்பு, இதுவே போதும். கமெண்ட்ல நிறைய மதர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு சானிடரி நாப்கின் சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து ரீசெண்டாக ரியோ பிராண்ட்ல இருந்தா வாங்கியிருந்தேன். நான் வாங்கினதுக்கான ரீசன் என்ன, இதுல இருக்க ஆனியன் ஸ்ட்ரிப் வந்து பிளட்ல இருக்க பாக்டீரியாஸ் அண்ட் பேட் ஆர்டர்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. இந்த ரேஷஸ், இச்சிங், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராகன்ஸ்னு எதுவுமே வராதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பாண்டிலைனர் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். வெஜினல் டிஸ்சார்ஜ் அன்எக்ஸ்பெக்டட் பீரியட் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால யூட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே க்யூர் ஆகுன்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்டே கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரூட் ஜெல் ஹேர் கலர் இருக்குது, கண்டிப்பாக டை யூஸ் பண்ணி ஆகணும்னு இருக்கலாம், இவங்க கெமிக்கல் ஃப்ரீ ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக மென் அண்ட் விமன் வெல்னஸ் இதுவுமே கெமிக்கல் ஃப்ரீ வித் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். வளர பிள்ளைங்களாச்சும் கெமிக்கல் ஃப்ரீ நாப்கின் யூஸ் பண்ணிட்டோம், அதுக்காக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை நினைக்கிறேன். இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.